உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி, பெண்மையை போற்றுவோம். முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து மஞ்சத்தூள், கஸ்தூரி மஞ்சள் தூள் போடுவாங்க, இல்லைன்னா பச்சைப்பயிறு மாவு, கடலை மாவு, தயிர் இதெல்லாம் சேர்த்து தான் குழந்தைங்களை குளிப்பாட்டி விடுவாங்க, அழகுபடுத்துவாங்க. ஏன்னா இதில் எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லை. ஆனால் இப்போ ஒரு குழந்தை பிறந்தாவே அதுக்குன்னு ஒரு கிட் இருக்குது, அதுலேயே எல்லா லோஷன்ஸ் இருக்குது, க்ரீம்ஸ் இருக்குது, பவுடர்ஸ் இருக்குது, சோப் இருக்குது, அதை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் முன்னைய காலத்துலலாம் அப்படி இல்லை, ரொம்பவே இயற்கை சார்ந்த பொருட்களை மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, பச்சை பாசி கூட சொல்லுவாங்க. இந்த பச்சை பயிறு மாவை பயன்படுத்தி நம்ம சருமத்தை எப்படி பொலிவாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான பதிவு. பாசி பயிறு, அதாவது பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, நீங்கள் வந்து பச்சை பயிறு எடுத்துக்கலாம், அதை மாவாக பிடிச்சிக்கோங்க. தினமும் நீங்கள் முகத்துக்கு பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருட்கள், கரும்புள்ளிகள் மறைஞ்சு முகம் ரொம்பவே பொலிவாகும். இதுக்கு ஒரு 4-5 பேக்ஸ் இருக்குது, அதை நான் 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பச்சைப்பயிறு மாவை எடுத்து அது கூட 1/2 ஸ்பூன் தேன் கலந்து முகத்தில் தடவிக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து முகத்தை கழுவணும். தினமும் இப்படி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரே வாரத்தில் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருட்கள்லாம் மறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தழும்புகள் கூட மறைஞ்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு வந்து முழங்கையிலையும் கழுத்து பகுதிகள்லையும் கருமையாக இருக்கும், ரொம்ப கருப்பாக தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கருமையை போக்குறதுக்கு ஒரு அருமையான பச்சைப்பயிறு மாஸ்க் இருக்குது. அது எப்படின்னா பச்சைப்பயிறு மாவில் தயிர் மற்றும் மஞ்சத்தூள் கலந்து நல்ல கருமையான இடங்களில் தடவிடுங்க. 30 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா கழுவணும். கழுவுனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் கலந்து மசாஜ் செஞ்சிங்கன்னா அந்த கருமை வந்து கூடிய விரைவிலேயே போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் பச்சைப்பயிறு பொடி கூட, பவுடர் கூட 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் மாஸ்க் மாதிரி போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து வெது வெதுப்பான நீரில் நீங்கள் கழுவணும். தினமும் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் சருமத்தோட நிறம் ரொம்பவே அதிகரிக்கும். உங்களுக்கு வறண்ட சருமமாக இருந்தால் எலுமிச்சை சாறுக்கு பதிலாக பால் கலந்து கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இது ரொம்பவே ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பேக் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு முகமும் வாய்க்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா மீசை மாதிரி முடிகள்லாம் அங்கங்கே வளரும். அந்த மாதிரியான முடி வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பச்சைப்பயிறு மாவையும் மஞ்சத்துணையும் சேர்த்து தண்ணி லேசாக ஊற்றி பேஸ்ட் மாதிரி கலக்கி தினமும் காலை மாலைன்னு முடி வளரக்கூடிய இடத்துல தடவி வச்சுட்டு வந்தீங்கன்னா நாளடைவில் முடி வளர்ச்சி உங்களுக்கு தடைப்பட்டுரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தினமுமே நீங்கள் பச்சைப்பயிறு மாவை முகம் மற்றும் உடல் முழுவதுமே தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் கண்டிப்பாக நீங்கும். அது மட்டும் இல்லாமல் பச்சைப்பயிறு பொடியை 1 ஸ்பூன் எடுத்து அது கூட ரோஸ் வாட்டர் கலந்துக்கோங்க. இதை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி மசாஜ் செஞ்சுட்டு வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து கழுவுனீங்கன்னா தினமும் நைட்டு இப்படி பண்ணிட்டு படுத்திங்கன்னா காலையில் கண்டிப்பாக நீங்கள் சுருக்கம் இருக்கிற இடங்களில் சுருக்கங்கள் மறைஞ்சு ரொம்ப இளமையாக ரொம்ப பொலிவோடு உங்கள் முகம் தெரியும். இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு பச்சை பயிரில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அதை வந்து ஆதி காலத்திலிருந்தே நம்ம முன்னோர்கள் அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. நம்ம தான் இப்போ எதுவுமே பயன்படுத்துறதில்ல. இயற்கையான முறையில் நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பாக அதுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ உமன்ஸ் கிளப் பேக்.